தமிழ்நாட்டில் 2,666 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ஜபில் மற்றும் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனங்கள். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் உடன்படிக்கைகள் கையெழுத்து. தமிழ்நாட்டின் தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையான முக்கிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். புதிய உடன்படிக்கைகள் நம் ஒட்டுமொத்த தொழில்துறை சுற்றுச்சூழலை வலுப்படுத்தும் என்றும் உறுதி. கோவையில் விரைவில் அமைகிறது கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம். கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளியை வெளியிட்டது பொதுப்பணித்துறை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 2024-25 ஆண்டிலும் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வஞ்சித்தது ஒன்றிய அரசு. பாஜக ஆட்சி நடைபெறும் மற்றும் பாஜகவுக்கு சாதகமான மாநிலங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்து அராஜகம். எதிர்க்கட்சிகளுக்கு அதிக வாய்ப்பு வழங்குவதை தவிர்க்கவே நாடாளுமன்ற குழுக்களை அமைப்பதில் தாமதம். ஒன்றிய அரசு மீது காங்கிரஸ் கட்சி புகார். டெல்லியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆம் ஆத்மி அரசை கலைக்க தீவிர நடவடிக்கை. ஆட்சி கலைக்க கூறும் பாஜகவின் மனுவை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்தார் குடியரசுத் தலைவர் முர்மு. 4,300 கோடி ரூபாய் மதிப்பில் சூரிய மின்கல உற்பத்தி. திருநெல்வேலியில் உள்ள தனது ஆலையில் தொடங்கியது டாடா பவர் நிறுவனம். உத்தரப்பிரதேசத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் ஓநாய்கள். 5வது ஓநாயை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர். தப்பியுடைய மற்றொரு ஓநாயை தேடும் பணி தீவிரம். மணிப்பூரில் மீண்டும் தலைவிரித்தாடும் இனக்கலவரம். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உள்ளிட்ட 2 பேர் வன்முறைக்கு பலி. நடப்பு கல்வியாண்டிற்கான திருத்தப்பட்ட நாட்காட்டி வெளியீடு. வழக்கத்தை விட 10 வேலை நாட்கள் குறைப்பு. ஏற்காடு மலைப்பாதையில் மோதிய சுற்றுலா பேருந்தில் தவித்த 50 சுற்றுலா பயணிகளை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள்.